வாழிய செந்தமிழ் வாழ்கடற்ற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று பாரதி முழங்கினானே அந்த முழக்கத்துடன் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் நுருல்லா அவர்கள் கூறியது போல், இந்த ப்ரீசென்ஸ் என்கிற ஒரு மாத இதழ், இணைய மாத இதழ் இமேகசின், கடந்த ஒரு ஆண்டு காலமாக, அதற்கு முன்பு கூட நாட்டில் உள்ள சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய அவர்களுடைய சிறிய குறிப்பு, சின்ன வாழ்க்கை வரலாறு, அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதை பற்றி எழுதி வந்திருந்தோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எழுத ஆரம்பித்தோம் போன வருஷம். அதற்கு முன்பும் அப்பப்போ நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். இன்ற அமுத விழாவில், 75வது ஆண்டு அமுத விழாவில், ஏன் இதை ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாது என்று எங்களுடைய கமிட்டியிலே தீர்மானம் பண்ணோம். அதே மாணவர்கள், இது எங்களுடைய 22வது பப்ளிகேஷன், இ பப்ளிகேஷனில் 22வது பப்ளிகேஷன். இதை எங்கு வெளியிடுவது என்பதை பொறுத்து எங்களுக்கு உடனடியாக தோன்றியது, மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் தான் வெளியிட வேண்டும். சரி, இளைஞர்கள் மத்தியில் என்றால் உடனே எங்களுக்கு தோன்றுவது எம்ஜிஆர் காலேஜ் ஒன்று தான். நாங்கள் ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துருக்கோம். குமாருக்கு உடனே ஃபோன் பண்ணேன், சார் நாங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்கள் விழாவில் நாங்கள் புகுந்து கொண்டு நாங்களும் எங்களுடைய புத்தகத்தை வெளியிட விரும்புகிறோம் சார். உடனடியே மகிழ்ச்சியாக சார் செய்யுங்க சார், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்கிறேன். எங்களுக்கு அதிகமான உரிமை பாராட்டுவது எங்கள் உடனடியாக எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் தான். லதா ராஜேந்திரனும் சரி, குமார் ராஜேந்திரன் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை பிரின்ஸிபால் அவர்கள் குறிப்பிட்டே கூறினார்கள். கிட்டத்தட்ட 20 சுதந்திர போராட்ட வீரர்கள், இதில் சில பெயர்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி காலையில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு நம்முடைய புத்தகத்திலிருந்து எழுதப்பட்ட 5 சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி குறிப்பிட்டு பேசினார். மிகவும் எங்களுக்கு பெருமையாக இருந்தது. அவர்களெல்லாம் அதிகமாக அறியப்படாதவர்கள். அந்த அறியப்படாதவர்களை நாங்கள் எங்களால் ஆராய்ச்சி செய்து எங்களால் வெளியிட்டோம். இதில் முக்கியமாக இவங்க சுதந்திர நம்மெல்லாம் இன்று நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து நல்ல அழகான ஒரு அமைப்பில், நம்ம வந்து ஒரு நல்ல வளர்ந்த ஒரு இந்தியாவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 5G எல்லாம் ஒரு போயிடுது, இப்போ வாட்ஸ்அப் இருக்குது. பட் அந்த காலத்தில் 1947க்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி 1700லேருந்தே நம்ம வந்து சுதந்திர போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட ஆரம்பித்தது. இந்தியா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக அடிமைத்தனமாக இருந்தது. முதலில் முகலாயர்கள் வந்தார்கள், பிறகு போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் பல பேர் நம்முடைய நாட்டை ஆண்டார்கள். இந்தியாவுக்கு பூர்ண சுதந்திரம் கிடைக்கவில்லை. அப்பப்போ சுதந்திர போராட்டங்கள் எகிரின, தோன்றின, அப்பப்போ மறைந்துவிடும். அதை மெல்ல முடியெடுத்த கதை வந்து ஒரு சிறந்த வீரர்கள், ஒரு கிட்டத்தட்ட 1900க்கு பிறகு அதிகமான அளவு வீச்சு இருந்தது. இதையெல்லாம் நாம் வந்து இளைஞர்கள் சமுதாயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முக்கியமாக நான் சொல்வது, தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட அரசாங்க கணக்குப்படி 10,000 சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தார்கள் என்ற அரசாங்க கணக்கு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எத்தனை பேர் நமக்கு தெரியும்? அகில இந்திய அளவில் 1-2 பேரை தவிர, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால், 2 பேரை தவிர நம்ம யாருமே நம்ம அறிவதில்லை, பாடப்புத்தகங்களில் இருப்பதில்லை. இது ரொம்ப மிகவும் வருந்தத்தக்க விஷயம். 1000கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறையிலே அடிபட்டார்கள், இறந்தார்கள், அந்தமான் சிறையிலே தங்கள் வாழ்நாளை கழித்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம், அவர்கள் சிந்திய ரத்தம் என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வீரம் எத்தகையது? அன்ற உணர்ச்சி வசப்பட்டார்கள். வேதாரண்யத்திலே காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாஜி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போலீஸ் அதிக அளவில் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை தொந்தரவு செய்கிறார்கள், கைது செய்கிறார்கள்.
அவர்களுக்கு உணவு கொடுத்தவர்களை கூட கைது செய்தார்கள். சுதந்திர போராட்ட வீரர்கள் நடந்து சென்றார்கள். நடந்து செல்லும் போது அவர்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள கிராமத்தில் அவர்கள் உண்டா உணவு கொடுத்தால் அந்த கிராமத்து மக்களை அன்றைய போலீஸ் நிர்வாகம் கொடுமை செய்தது. அதனால் அவர்கள் துணியிலே சாதத்தை கட்டி தொங்க விட்டு சென்று விடுவார்கள். இவர்கள் போகும்போது அந்த சாதத்தை எடுத்து சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நிர்வாகம் இருந்த பீரியடு. அதில் ஒருவர் வைரவன் என்கிற ஒருவர், அவர் நாவிதர், நம்ம பார்பர் சொல்றோம்ல நாவிதர். அவருடைய உணர்ச்சி எப்படி இருந்தது என்று பாருங்கள். நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவருக்கு முடிவெட்ட மாட்டேன், அது அவருடைய கொள்கை. பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்த கொடுமைகளுக்கு நான் என்னுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிப்பது? இப்படித்தான். யாருக்கும் அவர் முடிவெட்டுவதில்லை. ஒரு நாள் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு மஃப்டியில், அவர் தான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்று சொல்லாமல் முடிவெட்டி கொள்ள அவரிடம் வந்துவிட்டார். இவரும் நம்பி முடிவெட்டி விட்டார். பாதி முடிவெட்டி கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரிகிறது, இவர் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ். உடனே பாதியில் நிறுத்தி விடுகிறார் முடிவெட்டுவதை. நான் செய்ய மாட்டேன். இவருக்கு கோபம் வந்துடுறது. இவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அந்த நாவிதர் மேல. உடனே கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஒரு வெள்ளைக்கார நீதிபதி, நீ இவருக்கு முடிவெட்ட மறுத்தாயா? ஆம், மறுத்தேன். ஏன்? வெள்ளைக்கார அரசாங்கத்தில் வேலை செய்யும் யாருக்குமே நான் முடிவெட்டுவதில்லை, இது என்னுடைய சபதம். ஏன் வெட்டக்கூடாது? நீங்க அவர் கொஞ்சம் வாய் துடுக்காக சொல்லிவிட்டார். வெட்டுவதாக இருந்தால் நீங்களே வெட்டி விடுங்கள் அவருக்கு, ஜட்ஜை பார்த்து சொல்றார். அவ்வளவு கோபம், ஆத்திரம் ஆங்கில அரசாங்கத்தின் மீது. வெள்ளைக்கார துறைக்கு ஜட்ஜுக்கு கோபம் வந்துகிறது. ஓராண்டு சிறை. சிறையை ஏற்றார். எதற்காக? நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. 1919 ஜாலியன் வாலாபாக் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அமிர்தசரஸ், 13 ஏப்ரல், அவர்கள் வைசாகி நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு மாதிரி அவங்களுடைய வருடப்பிறப்பு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஜெனரல் டயர் சுட்டு விழுகிறான். 2000 பஞ்சாபிகள் சர்தார்கள் இறந்து மாள்கிறார்கள் ஈவு இரக்கம் இல்லாமல். இந்திய சுதந்திர போராட்ட வீரத்திலே அது ஒரு திருப்பு முனை. அது சுதந்திர போராட்ட வீரர்களை ஊக்குவிக்கிறது. ஆர்யா பாஷ்யம் அவர்கள், நான் இந்த கட்டுரை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆர்யா பாஷ்யம் அவர்களுடைய பேத்தி கூட இங்கே இருக்கிறாங்க, நான் பற்றி சொல்கிறேன். ஆர்யா பாஷ்யம் என்ற ஒரு இளைஞன், 12 வயதிலிருந்தே அவருக்கு எல்லா மீட்டிங்கும் பாடும்போது அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி சிந்திக்கிறார். அவருக்கு ரத்தம் கொதிக்கிறது. அது ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறார். 1911 ஆஷ் துறையை சுட்டுக்கொள்கிறார். ஆஷ் துறையை அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், வாஞ்சிநாதன் சுடும்போது இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு ஆஷ் துறையை நம்மால் ஒரு வாஞ்சிநாதன் 1911 சுட்டுக் கொன்றால் நாம் கலெக்டர்களை சுட வேண்டும், யூரோப்பியர்களை சுட வேண்டும். வெறி. துப்பாக்கி வாங்குகிறார். ட்ரையல் எல்லாம் பார்க்கிறார். போய் நேருக்கு நேர் கலெக்டர் முன்னாடி நிற்கிறார். ஆனால் இவருக்கு சுடுவதற்கு மனமில்லை. ஏதோ சரியாக வந்துட்டார். 1929 டிசம்பரில் காங்கிரஸ் மாநாடு லாகூரில் நடக்கிறது. அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, 26 ஜனவரி தான் சுதந்திரம். இப்போ நாம் 15 ஆகஸ்ட் தான் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். அவர்கள் காங்கிரஸில் தீர்மானப்படி 26ஆம் தேதி ஜனவரி, எந்த வருஷமாக இருந்தாலும் 26ஆம் தேதி ஜனவரி என்று சுதந்திரம் கொண்டாட வேண்டும். பூர்ண சுவராஜ்ய தின், பூர்ண சுவராஜ்ய தின் அப்படின்னு பேர் வச்சாங்க. பரிபூர்ண சுவராஜ்ய தினமாக 26 ஜனவரியை அறிவித்தார்கள். 1930 அந்த காலத்தில் தேசிய கொடி இதே தேசிய கொடி தான், அதில் சக்கரத்திற்கு பதிலாக ராட்டை இருக்கும். இந்திய தேசிய கொடியை
அன்றைய தேசிய கொடியை இந்திய கொடியாக உருவ அவர்கள் அங்கீகரிப்பட்ட காங்கிரஸ் அங்கீகரிக்கப்பட்ட கொடியை ஏற்றினார்கள். 32ல் காங்கிரஸ் அறிவிக்கிறது எல்லோரும் அவர்கள் வீடுகளில் கொடியேற்றுங்கள். இன்றைக்கு நம்ம சீரம் இல்லையா, அரசாங்கத்து மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கங்களும் எல்லோரும் வீடுகளில் கொடியேற்றுங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்ததற்கு வரும் இடமெல்லாம் கொடியேற்றி பார்க்கிறோம். அந்த நிலைமை 1932 26 ஜனவரி அன்றைக்கு எல்லாரும் கொடியேற்றுங்கள் என்று ஆங்கில அரசு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது. அந்த வேண்டுகோளை ஏற்று சில பேர் பயம் இல்லாமல் தைரியமாக இருப்பவர்கள் ஏற்றுவார்கள். பார்த்தார் பாஷ்யம், அவருடைய புனைப்பெயர் ஆர்யா. நான் வீட்டில் ஏற்றணும், வீட்டில் ஏற்றணும் நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்து நல்ல அந்த காலத்தில் அவருடைய வெறி உச்சத்தில் இருந்தது. ஒரு வேட்டியை எடுக்கிறார், அவர் ஒரு பெயிண்டர் சிற்பி, ஆரஞ்சு வெள்ளை பச்சை தேசிய கொடியை உருவாக்குகிறார். வேட்டியிலேயே ஒரு ராட்டையை வரைகிறார், அப்படியே இடுப்பில் கட்டின்ற, கையில் ஒரு சின்ன கத்தி, ரெண்டு எலுமிச்சம்பழம், ரெண்டு கையில் தூக்கி பாய போட்டுக்கிறாரு. இப்பொழுது ரஹேஜா காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடத்தின் பேர் அந்த காலத்தில் எல்பின்ஸ்டன் தியேட்டர்னு என்று ஒரு இருந்தது. அந்த எல்பின்ஸ்டன் தியேட்டர்லாம் அந்த காலத்தில் ஆங்கில படங்கள் வெளியிடுவார்கள், வெள்ளக்காரங்கள்லாம் அங்கே தான் போயிருப்பான். நேராக என்ன பண்ணுறாரு, வெள்ளக்காரனோட வெள்ளக்காரனாக ஒரு டிராவர் போட்டுக்கிறாரு, ட்ரௌசர் ஒன்று போட்டுட்டு அது ஆங்கில திரைப்படத்துக்கு போகிறார். ரெண்டாவது ஷோ 1:30 அந்த படம் முடியறது. எல்பின்ஸ்டன் தியேட்டர்லேருந்து நேராக கோட்டை இன்றைக்கு இருக்கே ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இப்போ நம்ம இன்றைக்கு காலையில் தேசிய கொடியை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றியிருப்பார்கள். அந்த கொடியினுடைய உயரம் 148 அடி. அன்ற காலத்தில் அது தேக்கு மரத்தாலானது, இன்று இது வந்து மெட்டலாலாக இருக்க. 1932 ஜனவரி 26 2 மணி காலையில் வெள்ளக்காரங்கள்லாம் அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு போகிறாங்க சினிமா பார்த்துட்டு. இவர் அப்படியே உள்ளே போயிடுறாரு, யாரும் அவரை கவனிக்கவில்லை. நல்ல யோகா எல்லாம் பயிற்சி எடுத்து நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர், ஒல்லியான தேகம், விறுவிறுன்னு போகிறார். அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் பெரிய கொடிமரம் இருக்கும் இல்லையா, அந்த கொடிமரத்தில் ஏறுகிறார். 148 அடி கொடி கொடிமரத்தில் இடுப்பில் அப்படியே அந்த தேசிய கொடியை கட்டின்னு, கையில் ஒரு கத்தி, ரெண்டு எலுமிச்சம்பழம், விறுவிறுன்னு ஏறுறார். நம்முடைய இந்த மெரினா பீச்சில் அந்த கலங்கரை விளக்கம் வெளிச்சம் அடிக்கும், அந்த வெளிச்சம் வரும்போது இவர் என்ன செய்வார், உடனே கட்டி பிடிச்சிருவார் அந்த அந்த கம்பத்தை. ஏன்னா இவருடைய உருவம் தெரியக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் அடிக்கும்போது அவ்வளவு ஏறி துணிச்சலாக ஏறி மேலே யூனியன் ஜாக்கை கிழிக்கிறார் கத்தியால். இந்த யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் ஜாக், அது அவனுடைய பிரஸ்டீஜ். இந்தியாவிலே 148 அடி உயரமுள்ள கொடிமரம் சென்னையில் மாத்திரம்தான் இருக்கிறது, இருந்தது இருக்கிறது. அவனுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் அந்த கொடிமரமும் ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒரு பிரஸ்டீஜ். அந்த கொடிமரத்திலிருந்து அகற்றுகிறார், கிழிக்கிறார், கிழிச்சு இந்திய கொடியை ஏற்றுறார், ஏற்றிட்டு கீழே இறங்கி போயிடுறார். யாருமே கவனிக்கவில்லை, கண்ணில் மணந்து வீட்டு போயிடுறார். காலையில் வந்து பார்த்தா இந்திய தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. அந்த கொடியில் இன்று முதல் இந்தியா சுதந்திரம் பெறுகிறது அப்படின்னு எழுதியிருக்கார் வேற தமிழில். எல்லாம் ஆடி போயிட்டான். இவ்வளவு பெரிய கொடிமரத்தில் ஒரு பிரிட்டிஷ் ஜாக்கை இறக்கிட்டு நாம் எல்லாரும் நினச்சிருந்துருக்கோம் சுதந்திர கொடியை ஏற்றுறது முதல்ல ஜவஹர்லால் நேரு 1947 இல்லை, அதுக்கு முன்னாடியே 1932 ஆர்யா பாஷ்யம் அவர்கள் ஏற்றினார்கள். ஏற்றிட்டு அவர் போயிட்டார். மறுநாளைக்கு ஒரே கொந்தளிப்பு வெள்ளக்காரங்களுக்கு, இல்லை யாராவது இது ஒரு பெரிய மரத்தில் அவனால் இறக்க முடியவில்லை. 26ஆம் தேதி பூரா இருந்திருக்கு அந்த கொடி, அவனால் இறக்க முடியல. ஏற்றிட்டாங்க, இறக்கிறதுக்கு அவனுக்கு வழி தெரியல. அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த கொடியை இறக்கி ஜாக்கை ஏற்றுறான். அப்புறம் 3 நாள் கழித்து அவரை கைது செய்கிறார்கள். சென்னையிலே கொண்டு பனிஷ்மெண்ட்டு செயலில் போடுறான். அவர்கிட்ட இருக்கிற ஒரு செருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட மனிதன். எல்லாரும் செருப்புக்கு சோல் வந்து ரப்பர்லேயோ தோலில் இருக்கும், அவருடைய செருப்பு லாடத்தில் ஆட்டி வச்சிருப்பார். நம்ம மாட்டுக்கெல்லாம் லாடம் போடுறோம் இல்லையா,
ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ணிட்டாங்க லார்டத்தை. அங்க இருக்கிற ஒரு ஆங்கில அதிகாரி எல்லோரையும் வந்து கொடுமைப்படுத்துகிறான். இவர் நேர போறார், இந்த செருப்பை கட்டி பொட்டு 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 பொட்டுன்னு அவர் அடிக்கிறார். அந்த ஆங்கிலேய அதிகாரியார், ஒரு ஆங்கிலேய அதிகாரி அடிப்பதற்கு என்ன துணி வேணும் ஜெயிலுக்குள்ள? உடனே அவருக்கு விசாரணை, 30 கசையடிகள். ஒரு கசையடிங்கிறது பெரிய பெல்ட்டை வச்சுட்டு பெரிய அடிப்பாங்க, வீர ரத்தம் கொட்டும். ஒவ்வொரு கசையடையும் போது அவர் சொல்ற வார்த்தை, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஒல்லியான தேகமுடைய ஒருவரை 30 கசையடிகள் அடித்தால், அவருக்கு பிடித்த பாரதியார் பாடல், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, அதை ரெண்டுமே அவர் கூறிக்கொண்டிருப்பார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வந்தே மாதரம் இரண்டு ஸ்லோகனும் அவருடைய 30 கசேடிகள் பெற்றார். அப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோரும் அந்த அந்த சிறையில், சென்னை சிறையில் இருந்தார். அப்பொழுது அவருடன் அவருக்கு தொடர்பு உருவாயிற்று. அப்புறம் சிறை தண்டனை முடித்து வெளியில் வந்தார். அதை பற்றி ஒரு பெருமையே, காவம் சுதந்திரம் பெற்ற பிறகு அவருக்கு கொடுத்த பென்ஷனும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் இந்த காலத்தில் அவருடைய குடும்பத்தினர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை இமேஜின் பண்ணி பாருங்கள். நாம் எவ்வளவு சுகமாக இருக்கிறோம். ஒரு குடும்பம் ஒருவரை தேசத்திற்காக தியாகம் செய்தது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இத்தனைக்கும் அவர் வந்து நம்ம சாதாரண அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய விளம்பரம் கொடுக்குறோம். இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணவர் இதுவரையில் ரெண்டு இன்டர்வியூ தான் அவர் கொடுத்துருக்கிறார். ஆல் இண்டியா ரேடியோவில் 1971 or 72 அகிலன் அவர்களுடன் ஒரு உரையாடல், அடுத்த அடுத்த வருஷம் தினமணியில் ஒரு கட்டுரை, அதில் அவருடைய இன்புட், அவ்வளவுதான். 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த ஆர்யா பாஷ்யத்தை பற்றி எழுத வேண்டும் என்று தோன்றியது. அவருக்கு எனக்கு இன்ஃபர்மேஷனே கிடைக்கல, தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் ஒரு நண்பர் வழியாக வேணுகோபால் என்ற முன்னாள் ரிசர்வ் பேங்க் அதிகாரி, அவருடைய குடும்பத்தில், அவரை பற்றி தனியாக சொல்கிறேன், அவருடைய குடும்பத்தோடு அவங்கெல்லாம் நெருக்கமானவர்கள். அவரை கண்டுபிடிச்சி, அவர் ஃபோட்டோவே கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடச்சது பப்ளிஷ் பண்ண அந்த புக்கில் இந்த புக்கில் போட்டிருக்கோம். அவ்வளவு பெரிய வீர பரம்பரை, தியாக பரம்பரை இவங்கெல்லாம், எவ்வளவு பெரிய தியாகங்கள். நாம் இன்று ஜெய்ஹிந்த் என்று கூறுகிறோம். அந்த ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தைக்கு முதலில் உபயோகப்படுத்தி சொன்னவர் டாக்டர் செம்பகராமன். டாக்டர் செம்பகராமன் நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தவர், ஜெர்மனியில் வேலை பார்த்தார். எம்டன் என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள், எம்டன் என்ற கப்பல் முதல் உலகப்போர் நடக்கும்போது சென்னையிலே பாம்பு வச்சாங்க. அப்பொழுது சென்னை நகரமே நிறைய காலியாச்சு போரில். அந்த எம்டன் கப்பலில் அவர் வந்து பணிபுரிந்து ஒரு மேலதிகாரியாக இருந்து வந்தவர். அந்த எம்டன் கப்பல் வந்து குண்டு வீசும்போது ஒரு கொள்கையை வைத்திருந்தார், இந்திய மக்கள் யாருமே காயப்படக்கூடாது. பிரிட்டிஷ் இன்ஸ்பிரேஷனாக பார்த்து குண்டை போட்டார். இன்றைக்கும் எம்டன் என்பது ரொம்ப, இப்போ இன்றைக்கும் ஹைகோர்ட்டில் போனீங்கன்னா எம்டன் போட்ட குண்டுனுடைய இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சரித்திர பின்னணி உள்ள ஒரு நகரம் சென்னை மாநகரம். அவ்வளவு பெரிய தியாகிகள். ஹிட்லர் சொல்கிறான், இவர்கிட்ட ஹிட்லரோடு நெருங்கி பழகிறான். ஹிட்லர் சொல்கிறான், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா கூட உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் யூஸ்லெஸ் செலவு அப்படிங்கிறான். இவருக்கு கோபம் வருகிறது, ஹிட்லருடன் சண்டை போடுகிறார். ஹிட்லர் சண்டை போட்டுட்டு அவர் சொல்கிறார், நீ மன்னிப்பு கேட்டால் தான் உன்னோட இருப்பேன்னு. ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைத்த ஒரே தமிழன் டாக்டர் செண்பகராமன். ஹிட்லர் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய உருவம், ஒரு கொடுங்கோல் சர்வாதிகாரி, அவனையே அடக்கினவர் டாக்டர் செண்பகராமன். அவரும் நேதாஜியும் கைகோர்க்கிறார்கள். இவர்கள்லாம் தீவிரமான பங்கு சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர்கள். இதை போன்று நிறைய, ஒரு 20 பேருடைய வாழ்க்கை நாங்கள் இதனுடைய புத்தகத்தில் இருக்கோம். தயவு செய்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு செய்து அந்த புத்தகத்தை இபுக்காக ரிலீஸ் பண்ணிடுறோம். அதை எடுத்து படியுங்கள். படிப்பது மாத்திரமில்லை, உங்களுடைய நண்பர்களிடையும் பகிருங்கள்.
நம்முடைய நாடு இன்றைக்கு இருப்பதை வைத்துக் கொண்டு நாம் எடை போடக்கூடாது. எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு இரத்தங்களை சிந்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். நாங்கள் இந்த விழாவிற்கு சில சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்தினரை அழைக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதனால் ஆர்யா பாஷ்யம் குடும்பத்தினரும் தொடர்பு கொண்டோம். ஆர்யா பாஷ்யத்தினுடைய அண்ணாவனுடைய பேத்தி டாக்டர் கீதா அவர்கள் ஹிந்துவில் ஒர்க் பண்ணாங்க. அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். இவர் ஆர்யா பாஷ்யத்தினுடையே வளர்ந்தவர்கள். அந்த குடும்பத்திலேயே ஆர்யா பாஷ்யத்தினுடைய அவருடைய பேத்தியாக அவருடைய வளர்ந்தவர்கள். அடுத்தது வேணுகோபால், ரிசர்வ் பேங்க், முன்னாள் ரிசர்வ் பேங்க் அதிகாரி. அவங்க அப்பா சிட்டி என்பது சுந்தரராஜன் என்று பெயர். பெரிய எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர், மணிக்கோடி காலத்தில் எழுத்தாளர். அவரும் ஆர்யா பாஷ்யமும் குடும்ப நண்பர்கள். இவங்க ரெண்டு குடும்பமும் ஒன்றாவே இருந்த இடம். ஆர்யா பாஷ்யத்துக்கு திருமணம் செய்து கொடுத்ததே இவங்க அப்பா தான். ஆர்யா பாஷ்யத்துக்கும் இவர் வயதும் அவர் வயதும் பெரிய வயது. ஆர்யா பாஷ்யம் 1999 இறைவனடி சேர்ந்தார். இவங்க வயது ரொம்ப இது இருந்தால் கூட அவருடன் மென்டார்ஷிப் என்ற ஒரு அவ்வளோ பெரிய வீரனுடன், சுதந்திர போராட்ட வீரனுடன் பழகிய வாய்ப்பு இவருக்கு. இவர் தான் எனக்கு அந்த கட்டுரை எழுதுவதற்கு உதவி கொடுத்தார். இவருக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஆர்யா பாஷ்யத்தோட. இன்னொன்று சுரேஷ்னு ஒருத்தர். இவர் உலகத்திலேயே ஒரு சுதந்திர போராட்ட வீரனுக்காக ஒரு ரசிகர் மன்றம் சினிமாக்காரனுக்கு வச்சிருவாங்க. ரஜினிகாந்துக்கு இருக்குது, எம்ஜிஆருக்கு இருக்குது, சிவாஜி இருக்குது, சூர்யாவுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு. சுதந்திர போராட்ட வீரருக்காக ஒரு ரசிகனாக ரசிகர் மன்றம் வச்சுருக்கிற ஒரே ஆள் இவர் தான். அவர் யாரும் சுதந்திர போராட்ட வீரரை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. அவரே தான் தலைவர், பொருளாளர், செக்ரட்டரி எல்லாமே அவர் தான். பெருமையுடன் கூறிக்கொள்கிறார், அவருடைய கம்பெனியினுடைய எல்லா நேமுமே ஆர்யா ஆர்யான் தான் இருக்கும். அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன, ஆர்யான்னு ஒன்று எல்லாரும் கேட்குறாங்களா, சார் இந்த சினிமா நடிகர் ஆர்யாவான்னு கேட்குறாங்க. நம்முடைய மனநிலை எவ்வளவு தூரம் மாறிவிட்டது. ஒரு சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு கொடியேற்றுகிறான். அவனால் அவனை நாமல் எங்கேருந்து கூட அவனுடைய தகவல் கூட கிடைக்கவில்லை. இன்றைக்கு பாரதியார் படம் தமிழ்நாடு அரசாங்கத்தினால் உபயோகப்படுத்தக்கூடிய பாரதியார் படம் எழுதியவர் ஆர்யா. தக்கர் பாபா வித்யாலயம் ஹிந்தி பிரகாசபால இருக்கக்கூடிய காந்தியினுடைய சிற்பம், அவருடைய சிலை வடித்தது ஆர்யா. மெட்ராஸ் ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற கார்பரேஷனுடைய ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற சத்தியமூர்த்தியினுடைய சிலையை வழிவடைத்தவர் ஆர்யா. ஒரு சிறந்த கலைஞன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் என்றாலே ஒரு மென்மை இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த மென்மை வீரத்தின் சுதந்திரத்தின் போகும்போது அந்த மென்மை எங்கு போயிட்டு, அந்த வீரத்தை தான் அவர் கொப்பளித்தார். செண்பகராமனுடைய வாரிசு. செண்பகராமனுக்கு குழந்தைகள் கிடையாது. அவருடைய அக்காவனுடைய பேரன் சேது சேஷன். இவர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஏஜிஎம்மா இருந்து ரிட்டையர் ஆனார். நேற்றுக்கு நைட்டு தான் அவரை கான்டாக்ட் பண்ண முடிச்சது த்ரூ நண்பர். கடைசியில் பார்த்தா நாங்கள் எழுதின கட்டுரைக்கு இவர் தான் இன்புட்டே கொடுத்துருக்கிறார். செண்பகராமனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பூரா அவர் கையால் தான் வாங்கியிருக்கோம். இந்த கட்டுரைகளை எழுதினவர் எங்களுடைய எடிட்டோரியல் டீமில் இருக்கிற பத்ரி என்கிறவர். அவர் கார்பரேஷன் கனரா பேங்கில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிலும் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் தான் இந்த எல்லா கட்டுரைகளையும் ஆராய்ச்சி செய்து, இந்த கட்டுரைகளை நாங்கள் தொடர்ந்து எழுத இருக்கிறோம். பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து எழுதுவார். எல்லா இடத்துலேருந்தும் சோர்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்து எழுதுவார். அவருக்கும் இந்த அரங்கத்தில், அவர் யுஎஸ்ல இருக்கார் அதனால் அவர் இங்கே வர முடியல, அவருக்கும் இந்த அரங்கத்தில் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் கூட்ட உடனே வந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு அமுத திருவிழாவில், அமுத பெருவிழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களை நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும் நாம் அவர்களுடைய வாரிசுகளையாக நம்ம பார்த்து நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். நாங்கள் அவர்களை பெருமைப்படுத்தவில்லை, நாங்கள் எம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். இந்த கல்லூரியை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். அவர்களுடைய பணிகள் எவ்வளவு மகத்தானது,
அதிலிருந்து ஒரு சிறிய துளி அவர்களுடைய ஆசிகள் நம்மேல் விழக்கூடாதா என்பதுதான் நம்முடைய இயக்கம். பாரதியார் தன்னுடைய இறுதி நாட்களிலே எழுதுகிறார், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவளமோ. இந்த சுதந்திர போராட்டம் சாதாரணமாக நடந்ததல்ல, இரத்தத்தை சிந்தி வாங்கப்பட்ட சுதந்திரம். அவர் காலகட்டத்தில் சுதந்திரம் வரவில்லை, இருந்தாலும் அவர் சுதந்திரம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு பார்வையில் பார்க்கிறார், ஒரு விஷனரியாக பார்க்கிறார். அதனால்தான் கூறுகிறார், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவிழமோ. இந்த அடும்பாடுபட்டு பெற்ற இந்த சுதந்திரத்தை காப்பது ஒவ்வொருவருடைய கடமையாக நாம் கருத வேண்டும் என்பதை சொல்லி பாரதியார் மற்ற எல்லோருடைய இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது. அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி, நாம் ஒரு நல்ல குடிமகனாக இருந்து நாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாய்ப்பளித்த நம்முடைய எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் நிர்வாகத்திற்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும், இப்பொழுது கரஸ்பாண்டன்ட் லதா ராஜேந்திரன் அவர்களும் பிரின்சிபால் அவர்களும் இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.